வணக்கம் மாம்ஸ் மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாய். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு போச்சு, பட் இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் அதுக்கு முதல் நாளும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன விலாக் மாதிரி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா பிள்ளையார் நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் மண் வாங்கி கொடுத்து அவங்கள அப்படியே பண்ண விட்டுருக்கோம். இந்த பக்கம் யாழினி, இந்த பக்கம் ஹாசினி, நடுவில் வந்து அவங்களோட ஆன்ட்டி எல்லோரும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விநாயகருக்கு முதல்ல பார்த்திங்கன்னா தலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இவங்க பேஸ் எல்லாமே சூப்பராக முடிச்சிட்டாங்க. யாழினிலாம் வந்து நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து இப்போ தலை பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பண்ணி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிவியில் ஒரு வீடியோ போயிட்டுருக்கு, அதை பார்த்து தான் இவங்க எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து யாழினி வந்து செஞ்சு முடிச்சுட்டு தலை வைக்கிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதாவது வீடியோ ஓடணும் இல்லையா, அதை பார்த்து தானே வைக்கணும், அதனால் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வந்து எல்லாருமே தலை காது எல்லாருமே வச்சு முடிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஹாசினியோடைய பிள்ளையார். அப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து யாழினியோட பிள்ளையார். ஸோ இன்றைக்கி டே இவ்வளோ தான் பண்ணி முடிச்சுட்டு தும்பிக்கையெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பார்க்கலாம். பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மார்னிங் காலையில் வந்து ஓரளவுக்கு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு தோரணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி யாழுகிட்ட மாயலை பறிக்க சொன்னேன். இந்த இலையை பறிச்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதுலடா இது பக்கத்தில் அப்படின்னு சொன்னேன், போயிட்டு இந்த இலையை பறிச்சுட்டு வந்தான் ஒரு வழியாக. அப்புறம் மாமரத்தை கண்டுபிடிச்சி பறித்தா, பட் அவளால் வந்து கரெக்டாக பிக்க வரல ஒரு வழியாக அப்படி இப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு மாயலையெல்லாம் பறித்து ஓரளவுக்கு தோரணம் கட்டணும். ஸோ இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, டெக்கரேட்டிவாக எவ்வளோ அழகழகாக தோரணம் பண்ணுறாங்க, சாமிக்கு பேக் சைடில் வைக்கிறதுக்கெலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக இருந்தது. ஸோ நானும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதா பார்த்து இந்த மஞ்சள் ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டி தோரணம் கட்டினேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுல்லாக ரெடி பண்ணி முடித்தாச்சு. ஸோ அந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணி நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கையோடு போயிட்டோன்னா நமக்கு ஒரு வேலை ஈஸியாக முடியுங்கிறதால எப்போவுமே அந்த கையோடு அங்கே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுருவேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு. ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போது பிள்ளையாரை மேக்கப் பண்ணணும் இல்லையா, அதுதான் அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை. சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு ரொம்ப அந்த வேலை பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் மூவ் ஆக போகிறது பிள்ளையாரை மேக்கப் பண்ணுறதுக்கு. இந்த முறை வந்து நான் தாமரை வாங்கினேன். எதுக்கு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பிள்ளையார் இப்படி உட்கார வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் அது கரெக்டாக செட் ஆகலை, கொஞ்சம் பெரிய பிள்ளையாராக இருந்துச்சு. அது இந்த பூவை கம்பேர் பண்ணும்போது பிள்ளையார் பெருசாக இருந்தார். ஸோ அதனால் அப்படி வைக்க முடியல அப்படிங்கிறதால அப்படியே என்ன பண்ணிட்டேன், டாப்பில் வைக்கலான்னு சொல்லி வச்சாச்சு. ஓரளவுக்கு இன்றைக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது. வாசலில் கோலம் பொருள்லேருந்து நம்ம அழகாக கட்டின தோரணங்கள் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே முடிஞ்சுது. ஸோ என்னென்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்டிலும் நம்ம பண்ணுறது தான், சாம்பார் ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், சுண்டல், பாயாசம், கொழுக்கட்டை. இதில் இன்னும் வந்து வடையும் அப்பளமும் தான் மிஸ்ஸிங்கு. ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளையார் ரெடி பண்ணுற வேலைலாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு பண்ணலாம். இது வந்து ஹாசினி பண்ண பிள்ளையார், இது யாழினி பண்ண பிள்ளையார். ஸோ ரெண்டையுமே வைக்கக்கூடாது இல்லையா, ஏதாவது ஒன்று வச்சு தான் சாமி கும்பிடணும். ஸோ அதனால் யாழினி வந்து வீட்டில் அப்படியே வச்சுக்க போகிறோம், ஹாசினியோடது மட்டும் தான் சாமி கும்பிட்டுட்டு கரைக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு வழியாக பிள்ளையாருக்கு மேக்கப்லாம் போட்டு முடித்து அவருக்கு சமைச்சதெல்லாம் அவருக்கு பரிமாதிரி சாமி கும்பிட்டு முடித்தோம். ஸோ இந்த டே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எங்களுக்கு போச்சு. எங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற விதமாக எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு நைட்டு சாமி ஊர்வலம் வரும். எங்கள் வீட்டுக்கு இல்லை, எங்களுடைய கம்யூனிட்டிக்கு. ஸோ இந்த முறையும் வந்து சாமி வந்தாங்க. ஸோ ஹாப்பியாக வந்து அலங்கரித்து அந்த சாமி ஊர்வலத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த டேவை வந்து நாங்கள் சூப்பராக முடிச்சிருக்கோம். இந்த இயர் ஃபுல்லுமே வந்து நமக்கு ஹாப்பியான ஒரு இயராக அமையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு பிளாக்லேயோ இல்லை இன்னொரு வீடியோலேயோ உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம்.